தனது இதய அறுவை சிகிச்சைக்காக கலைமாமணி விருதுகளை விற்ற கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கை ஒரு கசப்பான நிஜம். கலைமாமணி விருதை நான் விற்கும்போது எனக்கு ரொம்ப பேட் டைம் அப்போது. அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போது கையில் பணம் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, என்ன யாரும் ஒருத்தரும் உதவிக்கு வரல. சரி, அப்போ அப்போ தான் பார்த்தேன், அப்போ கலைமாமணியை விற்றுட்டு தான் ஆப்ரேஷனே பண்ணேன் நான். பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காரு, சங்கமம் படத்துக்கெல்லாம், எம்ஜிஆர் அரசு 23 புலிகேசிக்கெல்லாம் பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காரு, வடக்கன் வீரகதா மலையாள படத்துக்கெல்லாம் போட்டிருக்காரு, பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஆனாலும் தனக்குன்னு ஒரு வீடு அமைச்சிக்காதது ஒரு பெரிய குறை தான் எனக்கு. இதில் இன்னைக்கு கஷ்டப்படுறது நாங்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். பிரம்மாண்ட மாளிகைகளை எழுப்பிய கலைஞனுக்கு இப்போது சொந்தமாய் ஒரு குடிசை இல்லை. சினிமா வேறு, வாழ்க்கை வேறு, கற்பனை வேறு, யதார்த்தம் வேறு. எவ்வளோ பிடிக்குங்கிறது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிடிக்கும்.